ஆனால் நான் வந்து நேற்று கூட நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் பேசணும் சென்னையில் கோயம்புத்தூரில் இப்போ தான் நம்ம சந்திப்பதற்கு வாய்ப்பு. ஆனால் நம்முடைய அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. எப்பொழுதுமே இன்றொரு கட்சியினுடைய உட்கட்சிக்குள்ளா பாரதிய ஜனதா கட்சி போகாது. ஏன்னா நம்முடைய வாஜ்பாய் ஐயா காலத்தில் 40 கட்சிகளோடு கூட்டணி வைத்து மத்தியில் ஆட்சி கொடுத்து கொண்டிருந்தோம். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கட்சிகளை தாண்டி இருந்தது. வடகிழக்கிலிருந்து ஆரம்பித்து 70 கட்சிகள், அதில் நிறைய கட்சிகளுக்கு உட்கட்சி பிரச்சனை இருந்தது. அவர்களாகவே அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள். எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய விருப்பு வெறுப்பை உள்ள அனுப்பல. என்னை கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள். அதில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் சேர்ந்து அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எப்படி இருக்கணும் தலைவர், எப்படி அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய முடிவு. அது என்னவாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நம்முடைய நட்பு என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களோட நட்பு இருக்கு. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க. இன்று காலை தொலைபேசியில் அவருடைய மகன்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி தந்தையார் நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு. அது தனிப்பட்ட நட்பு. ஏன்னா கட்சி வந்து இத்தனை காலமாக தனிப்பட்ட முறையில் பல தலைவர்கள் நம்மோடு பயணம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதிமுகவினுடைய தலைமை எப்படி இருக்க வேண்டும், அந்த தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முற்றிலுமாக அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மட்டும்தான் இருக்குது. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மதிப்பு கொடுக்கும், மரியாதை கொடுக்கும். குறிப்பாக இந்த அரிசியை பொறுத்தவரை இந்த பிராண்டட் ரைஸுக்கு 5% ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நமக்கு நிறைய மெர்ச்சன்ட் அசோசியேஷன் நண்பர்கள் நிறைய பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க, கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துட்ருக்காங்க. இதை மத்திய அரசனுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பர்சனலாக நான் பேசி இதை அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். அதற்கு என்ன தீர்வு கொடுக்க வேண்டுமோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இங்கிருந்து போராடி அவர்களுக்கு அந்த தீர்வை கொண்டு வரும். நான் கேட்குறேன் அண்ணா, அரண்டவங்கனுக்கு இரண்டதெல்லாம் பே என்று சொல்வது போல திமுகவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு ஆளுநரை வந்து திட்டாட்டி நைட்டு தூக்க வராது. காலையிலிருந்து மாலை வரை ஆளுநரை வம்பு சண்டைக்கு இழுப்பது மட்டும்தான் அவருடைய முழு நேர வேலையாக சில பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆளுநர் செஞ்சதில் என்ன தவறுனே, ஆளுநர் செஞ்சதில் எந்த தவறுமே இதுவரை யாருமே சொல்ல முடியாது. ஒரு மேடையில் அந்த கண்ணியத்தை காப்பாற்றுறாங்க, எந்த விதமான அரசியல் தலையீடும் ஆளுநர் கூப்பிட்றது கிடையாது. ஒரு டிஜிபி சீஃப் செக்ரட்டரி நீங்கள் வாங்க, வார வாரம் வாங்க, ப்ரீஃப் பண்ணுங்க. ஆனால் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் கூட பத்திரிகை நண்பர் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் பண்ணுறதில்லை. ஒரு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கான்வகேஷன் நடக்குது, பட்டமளிப்பு விழா. அதற்கு மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களை அந்த வைஸ் சான்சலர் கூப்பிட்டுருக்காங்க. அதை வைத்து அரசியல். ஆளுநர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு பேச்சு பேசும் பொழுது அவருடைய பேச்சு நம்முடைய தமிழ்நாடு மரபு, தமிழ்நாடு மண், தமிழ்நாடு கலாச்சாரத்தை சார்ந்து பேசுகிறாங்க. சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஆளுநர் அவர்கள் நம்முடைய டிரெவிடியன் ஃபிலாசபி என்று சொல்லப்படுவது எப்படி அப்படின்னு பேசுகிறாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இது ஆளுநர் எந்த அமைச்சருக்காவது முட்டுக்கட்டை போட்டாரா, மாநில அரசனுடைய செயல்பாட்டுக்கு முட்டுக்கட்டை போட்டாரா? நம்ம எங்கேயுமே போடல. இதை தாண்டி ஆளுநர்கிட்ட போய் நம்முடைய பில்லெல்லாம் தேக்கத்தில் இருக்குன்னு ஒரு பொய் வேற. அதற்கு முறையாக ஆளுநர் அலுவலகத்திலிருந்து முறையாக நம்முடைய ஸ்பீக்கருக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சில பில்லு யூஜிசி ஆக்டை வந்து எதிராக இருக்குது, இந்த சட்டத்திற்கு இது பொருந்தாது, அதற்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு அதையும் அரசியலாக்குறாங்க. அதனால் ஆளுநர் மேலே என்ன தவறு? அதனால் ஆளுநரை வம்புக்கெழுத்து தான் இங்கே திமுக அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு. ஏன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து மக்களை திசை மாற்றணும். மக்களுக்கு ஒரு வருடம் ஆகி திமுக அரசின் மீது மிகப்பெரிய சலிப்பு வந்திருக்கு, அதிலிருந்து மக்கள் மனசை மாற்றணும். அதற்காக தினமும் ஆளுநரை வச்சே அரசியல் செய்வதை திமுக வாடிக்கையாக வைத்திருக்கிறேன். நான் எங்கேயுமே வசப்பாடலிங்கண்ணா. திமுக காரங்க தான் பிஜேபியை வசப்படுறாங்க, அதுவும் குறிப்பாக என்னைய வசப்படுறாங்க. கையை ஒழிச்சிருவேன், காலை ஒழிச்சிருவேன்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசினுடைய திட்டங்களை பொய்யை சொல்லி இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்கும்பொழுது தப்பு செய்தவர்களை மக்கள் மன்றத்தை கொண்டு வருகின்றோமோ தவிர எங்களுக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட பகைமை கிடையாது. கொள்கை அடிப்படையிலே வேறு வேறு. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மன்றத்திலே வைக்கின்றோமோ தவிர ஏதோ திமுகவை தினமும் திட்டணும்,
காலைல பிள்ளையார் போய் பார்த்து சாமி கும்பிட்ற மாதிரி திமுகவை திட்டிட்டு தான் அண்ணாமலை வந்து கடையை ஓப்பன் பண்ணுவாருன்னா கிடையாதுங்கன்னா அவங்களுடைய தவறை நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரோம்.